மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கேது மூல நூல்களில் சுக்கிர அணி லக்னங்களுக்கு தீயவர், எதிரி. குரு அணி லக்னங்களுக்கு நண்பர் அப்படின்னு மூல நூல்களில் குறிப்பிடப்படுகிறார். ராகு கேதுக்கள் எல்லாமே தலைகில், ராகு கேதுக்களுக்கு தான் நாம் பார்வையில் கேருவையில்லைன்னா காரகத்துவங்களே இல்லைன்ற வரைக்கும் நம்ம வர்றவேன், துணைநிலை காரகத்துவங்கள் தான்ட்டு. ராகு கேதுக்கள் ஒரு ஷேடோ பிளானட்ன்றதுனால சற்று ஆழமான அமைப்பில் ஜோதிடத்தை விவரிக்கக்கூடிய ஜோதிடனாகிய நான் கேதுவில் ராகுவின் அமைப்போடு சொல்லக்கூடிய துணைநிலை காரகத்துவம்னு வந்துடுவேன். இவைகள் எல்லாம் இப்போது நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டு ஹையர் வகுப்புகளில் வரும்போது அதை ஒரு மாதிரி விவரித்து விளக்குவேன் உதாரணங்களோடு. சரி, சுக்கிரணி லக்னங்களுக்கு அவர் எதிரி. சுக்கிரணி லக்னங்கள் என்பது என்ன? சுக்கிர அணி லக்னங்களான ரிஷப, துலாம், மிதுன, கன்னி, மகர, கும்ப இப்படி சொல்லப்படுகிறது. ஆனால் உள்ள நான் வேற மாதிரி சொல்லுவேன். கேது ரிஷப, துலாம், மிதுன, கன்னி, மகர, கும்ப சுக்கிரணி லக்னங்களுக்கு எதிரி. மேஷ, விருச்சிக, கடக, சிம்ம, தனுசு, மீன. இந்த அமைப்பில் மேஷ, விருச்சிக, கடக, சிம்ம, தனுசு, மீனம் என்கின்ற குருவின் ஆறு அணி லக்னங்களுக்கு நண்பர் என்று சொல்லப்படுகிறது. இது பொதுவானது. இது கேது ராகுவின் வால். அப்ப இருக்கும் இடத்தை பிரதிபலிப்பார். ராகு தான் அப்படியே கொண்டு வரணும். இருக்கும் இடத்தை பிரதிபலிப்பார். முழுமையான கிரகம் அப்படிங்கிறது இல்லாதனால ஸ்தான பலமே அவர் கிடையாது. ஆட்சி உச்சம் அவர் சொல்லியிருக்கிறார், இவர் சொல்லியிருக்கிறார், இல்லை, அதான் உண்மை. பார்வை இல்லை, ஆட்சி உச்சம், நட்பு இதெல்லாம் இல்லை. அப்படி ஆட்சி வீடு, உச்ச வீடு அப்படி இப்படின்னு கொடுத்துட்டாச்சுன்னா ஏழு கிரகங்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போய்விடும். லாஜிக்கலாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஜோதிடம் இது. அதாவது மற்ற ஏழு கிரகங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. பொருளின் மைய புள்ளி கடுமையான இருள். இருளின் மைய புள்ளி இந்த இருள் இவ்வளவு தூரம் வியாபித்திருக்கிறது. இது இந்த பகுதி முழுக்க இந்த இடத்திலிருந்து அடர் அமைப்பாக இந்த மைய புள்ளி அடர்ந்து அப்படியே ஒளி விலகி 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 கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்போ இந்த இடத்தை தாண்டி இந்த இருள் தாண்டும் போது அப்படியே வலுவிழந்து கொண்டே போகும் இல்லையா? இந்த மைய இருட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மைய இருட்டுக்கும் இந்த வெளி முனை இருட்டுக்கும் மைய இருட்டு, மைய இருள், வெளி முனை இருள். இருளின் மைய புள்ளி ராகுக்கேதுக்களுக்குள்ள இருக்கிற வானியல் உண்மைகளை கண்டிப்பாக நீங்கள் புரிந்து கொண்டே ஆக வேண்டும். அப்பதான் ராகு என்ன செய்வார், கேது என்ன செய்வார், ராகு ஏன் இப்படி செய்கிறார். ராகு கேது, ராகு கேது
இந்த ராகு கேதுக்களுடைய வித்தியாசம் என்ன? ஏன் அது தலை என்றும் இது வால் என்றும் பாம்பாக உருவகப்படுத்தப்படுகிறது? இது ராகு தலை, இது கேது வால். ஏன் சொல்லப்படுகிறது? இந்த ராகு தலையாகவும் இந்த கேது ஏன் வாளாகவும் சொல்லப்படுகிறது? இங்கே பார்ப்போம். ஒரு இருட்டு, ஒளியாக இருக்கட்டும் இருளாக இருக்கட்டும், ஒரு மைய புள்ளியை வைத்திருக்கின்றன. அந்த மைய புள்ளியிலிருந்து அப்படியே அது விலகுகிறது. மைய புள்ளி அதிகமான அமைப்பை, கொள்ளளவை கொண்டிருக்கிறது. அந்த கொள்ளளவு இருளாக இருந்தாலும் ஒளியாக இருந்தாலும் அப்படியே அந்த மைய புள்ளி அப்படியே பரவலாக சிதறுகிறது, குறைகிறது. இது இருள் மைய புள்ளி, ராகு என்கின்ற அதனுடைய தலை. இந்த இருள் மைய புள்ளியிலிருந்து அப்படியே இருள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 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 இங்கே ஒளியோடு ஒரு நிலையில் வெளி முனையில் இருள் கரைந்து கலந்து அதுவே இயல்பாக விலகிவிடுகிறது. சுருக்கும் ராகு பெருக்கும் கேது சனி ராகு சேர்க்கை, சனி பாதிப்பு. குரு ராகு சண்டால யோகம் பாதிப்பு. செவ்வாய் ராகு மோசம். சுருக்கும் ராகு சூரிய சந்திர ராகு கிரகணம். சூரிய சந்திர ராகு, சூரியன் சந்திரனோட ராகு இணைஞ்சா கிரகணம். மிச்சம் இருக்கிறது சுக்கிரனும் புதனும் தான். சுக்கிரன் புதன் அறிவு பாதிப்பு. செக்ஸ் பாதிப்பு. தானங்க ராகு, சுருக்கும் ராகு பெருக்கும் கேது. பாவர் சனி ராகு கண்கூடாக பாதிப்புகளை தருகிறது. குரு ராகு குழந்தைகளை பாதிக்கிறது, தனத்தை பாதிக்கிறது. சண்டால யோகம் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து நிலைகளிலும் பாதிப்புகளை தருகிறது. செவ்வாய் ராகு வன்முறையை தூண்டுகிறது, தைரியத்தை இழக்க வைக்கிறது. அவ்வளவு அமைப்புகளையும் செவ்வாயின் காரகத்துவங்களை அடிபட வைக்கிறது. சனியின் காரகத்துவங்களை விபரீத வழியில், சனியின் காரகத்துவங்களை வேறு விதமான அமைப்புகளில் கர்ண கடூரமாக செய்கிறது. செவ்வாய் அமைப்புகளை வன்முறையை தூண்டுகிறது, பாபத்துவத்தை அதிகரிக்கிறது. சனியின் பாபத்துவத்தை, இது சரியான வார்த்தை, சுக்கிரன் கேது சேர்ந்திருப்பது கேளை யோகத்தை போலவே. கேளை யோகம் என்கின்ற குரு கேது இணைவு எப்படி குருவின் காரகத்துவமான பணத்தை, குருவின் காரகத்துவமான குழந்தைகள் அமைப்பை தூண்டி பெருக்கி விடுகிறதோ, அதை போலவே சுக்கிரன் கேது இணைவு காமத்தை தருகிறது. காமம் பிளஸ் அனுபவ போர்மை. எத்தனை ஜாதகம் வேணாம், அல்லது நீங்கள் தெரிஞ்ச ஜாதகத்தில் கொடுங்க. யோ என்னையா சுக்கரன் கேது சேர்ந்துருக்குது, பொண்டாட்டியே இல்லை வரவே இல்லை. சுக்கரன் ராக சேர்ந்தால்தான் காமத்தில் தடங்கள், காமம் அனுபவிப்பது. அதாவது சுக்கரன் ராக சேர்க்கை உங்களுக்கு அனுபவிக்க கிடைக்கவில்லை, அல்லது உங்களால் அனுபவிக்க முடியவில்லை. சுக்கரன் ராக சேர்க்கை
இல்லை ஆர் முடியவில்லை. உங்களுக்கு பார்ட்னர் இல்லை அல்லது பார்ட்னருக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு ஆசை இருக்கிறது அல்லது உங்களுக்கு கிடைக்கவில்லை, அதற்கப்புறம் உள்ள உங்களுக்கு ஆசை இருக்கா அல்லது உங்களுக்கு ஆசை இல்லையான்னு உள்ளே போயிடணும். இதை நான் நிறைய சுக்கிரன் ராகு சேர்க்கையில் சொல்லியிருக்கிறேன். எப்பொழுது சுக்கிரன் ராகு சேருகிறாரோ சுபர்களின் காரகத்துவத்தை தரை மட்டமாக்குகிறார். குரு ராகு சந்தான யோகம், சுக்கிரன் ராகு இணைகின்ற தூரத்தை பொறுத்து ராகுவின் தசை நடக்கிறதா சுக்கரனுடைய, அதுக்கப்புறம் உள்ளே வந்துடுவேன். யோ சுக்கிரன் ராகு சேர்க்க ஒருத்தருக்கு இருக்குதியா, ஊர் பூரா பண்டாட்டியா தெரு பூரா வப்பாட்டியா, ராகு தசை நடக்குது. ராகு 13 டிகிரிக்கு அப்பால் விலகி இருக்கிறார். எக்ஸலண்டாக இருக்கும் நான் சொல்கிறது. ராகு தசை நடப்பு, ராகுவிற்கு சுக்கரனின் வாடை அடித்து விட்டது. சுக்கரன் அங்கே இயல்பை இழக்காமல் 13 டிகிரிக்கு அப்பால் இருக்கிறார். ஜோசியமா தானே, காம்பினேஷன்ஸ் தானே. நான் சொல்ற நீ சுக்கிரன் ராகு சேர்க்க பண்ட காமமே இல்லைன்ற தெருவுக்கு ஒரு வப்பாட்டி வச்சிருக்கிறான். இதுதான் அமைப்பு. சுக்கரதசை நடக்குதா ராகுதசை நடக்குதா, கேள யோகத்திலையும் வருது இல்ல, குருதசை நடக்குதா கேதசை நடக்குதான்றது வருது இல்ல, எது எப்போது புதன் கேது. இப்ப புதன் கேது வந்து நிபுணன் சொல்லப்படுகிறது. பொதுவாகவே புதன் நிபுணன், புதன் கேது இருக்கிறவன் எல்லாருமே அறிவு மிகுந்தவனாக இருக்கிறான். புதன் ராகு இணைந்தவர்கள் எல்லோருமே அறிவு குறைவானவர்களாக இருக்கிறார்கள். இந்த அறிவு குறைவு எப்படிங்கிறது புதன் ராகு. இப்போ நான் சுக்கிரன் கேது சொன்ன மாதிரி, அதாவது சுக்கிரன் ராகு இல்லை முடியவில்லை கிடைக்கிறது ராகு திசை அப்படின்னு சொன்ன மாதிரி, இந்த ராகு கேதுக்களோடு சேர்க்கின்ற போது யாருடைய தசை நடக்குது, இதை வந்து கன்னி சுக்கரன் ஏதோ ஒரு சுக்கரனில் கூட சொல்லியிருப்பேன், சுக்கரதசை நடக்குதா ராகு திசை நடக்குதான்றது ரொம்ப முக்கியம் இருப்பேன். இணைந்த கிரகங்களின் பலத்தை தான் எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய ராகுவின் தசை வருகிறதா, ராகு ஒரு கிரகத்தோடு சேர்ந்து விட்டாரா, அந்த கிரகத்தோடு 8 டிகிரிக்குள் இணைந்து விட்டாரா, அந்த கிரகத்தின் காரக ஆதிபத்திய அமைப்புகளை ராகு தன்னுடைய தசையில் தான் தருவார் அப்படிங்கிறது மூல விதி. திதி யோகம் கரணம் போன்றவைகள் முகூர்த்தம் கணிப்பதற்கு மட்டும், பஞ்சாங்கம் தேவைதான், ஆனால் பஞ்சாங்கத்தை வைத்து பலன் சொல்லிவிட முடியாது. பஞ்சாங்கம் என்பது